Sri Lanka Islamiya Anmiga Sabai. Sri Lanka என்பது எல்லோருக்கும் பொது. இஸ்லாமியம் அப்படினு சொல்லும் பொழுது ஒரு மக்களை ஒரு சாரரை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பீடம். இஸ்லாமியம் கிறிஸ்துவம் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பகுதியை ஒரு குழுக்களை நல்வழிப்படுத்துவது. அந்த கடைசியில் ஆன்மீகம் என்று போட்டிருப்பார். ஆன்மீகம் எல்லா மதத்துக்கும் போதும். நாங்கள்லாம் ஆன்மீக உரையெல்லாம் ஆட்டுகின்றோம், டிவியில் ஆட்டுவோம், வெளிநாட்டுக்கு போய் ஆட்டியிருக்கின்றோம். அப்போ ஆன்மீகம் வந்து எந்த மதமாக இருந்தாலும் ஆன்மீகம் எங்களுக்கு தேவை என்பது உறுதியாகிவிட்டது. அப்போ ஆன்மீகம் என்றால் என்ன? இப்போ ஒரு மேடை எங்களுக்கு கிடைச்சிருக்குன்றது வைங்கோ, அதை நல்லா பயன்படுத்தும். சாப்பிடுவதற்கு நல்ல சாப்பாடு கிடைச்சா அருமையா அன்பாக அழகாக உண்ணணும். இதை எங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம். ஒரு மனிதனுக்கு ரெண்டு செவின்னா இங்க எத்தனை பேர் இருக்கின்றீங்களோ, ஒரு 500 பேர்னா 1000 செவி. இந்த 1000 செவிக்கும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு சிந்தனையை கொடுப்பதாக இருந்தால் இது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சந்தர்ப்பம். அதற்கு என்னுடைய சகோதரன் அசன் மௌலானாவை பற்றி நான் ரொம்ப பாராட்ட வேண்டும். ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு யாருக்காவது தெரியுமா இருந்தால் இங்கிருந்து நீங்கள் யாராவது ஒரு கையை தூக்கி காட்டுங்க. ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் அப்படின்னாலே மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடியது. ஆண் அப்படின்னா மனிதன், சிந்தனையை தரக்கூடியது, அந்த வழியை செல்வதற்கு பயன்படுத்தக்கூடியது தான் ஆன்மீகம். இப்ப சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், ஒரு பத்திரிகையில தொலைக்காட்சியில கூட, ஒரு வெளிநாட்டில் தந்தையே மகன் கொலை செய்கின்றான். ஒரு பெற்ற தந்தையை ஒரு மகன் கொலை செய்கின்றான்னா அவனுடைய மனது எவ்வளவு கள்மனமாக இருக்கணும்? ஏன் அந்த மனிதனுக்கு அப்படி கல்மனம் வந்தது? அந்த காலத்துல எல்லாம் நாங்க பார்க்கணும், முகமது செல் அவர்கள் சொன்னது போல் அவருடைய சிந்தனையின் மூலமாக மக்கள் நல் சிந்தனையை அடைய வேண்டும், நல் பாதையில் செல்ல வேண்டும், கல்மனமும் உருக வேண்டும், கல்மனமும் உருக வேண்டும். மனிதனுக்கு வருடா வருடம், மாதம் மாதம், நிமிஷம் நிமிஷம் காலங்களில் மனது கல்லாகும். எந்த நேரம் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த கல் மனதை நாங்கள் உருக்க வேண்டும். கல்லை உருக்குவதென்றால் எவ்வளவு கஷ்டம்! எண்ணெயை உருக்க முடியும், பட்டரை உருக்க முடியும். கல்லை உருக்குவதென்றால் அதுக்கு சரியான ஒரு பவரேஷன் இருக்கணும். அந்த பவரேஷன் தான் குரான், அந்த பவரேஷன் தான் பகவத்கீதை. அப்ப ஒவ்வொரு மதத்துக்கும் அவனுடைய மனதை உருக்க வேண்டும், மனதை நல்வழிப்படுத்த வேண்டும், நல்ல சிந்தனையை. இப்ப எங்களுக்கு எல்லாம் 6 அறிவு இருக்கு, 5 அறிவு இருக்கு, சிந்தனை கிடையாது. அதுக்கு சிந்தனை ஒண்ணுமே தெரியாது. அவ சிந்திக்கக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு மனிதன் தான். மனிதனுக்குத்தான் சிந்தனையை தெரியும், நல்லது எது கெட்டது எது. அப்ப இந்த சிந்தனையை நல்ல வழியில கொண்டு போகணும் அப்படின்றாங்க. ஒரு மனிதனுக்கு கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போடுறோம். அப்ப கண்ணாடி எதுன்னா தெரியாத கண்ணுக்கு ஒரு கண்ணாடி, கெட்டவனுக்கு ஒரு நல்வழி. கண்ணா இருக்கிற மனிதனுக்கு அந்தந்த மதத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகள், நடைமுறைகள். இப்ப நான் குர்ஆன் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் தமிழ்ல. நபிகள் அவர்களுடைய அந்த உரையெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு 4 இடத்துக்கு போகும்பொழுது நாங்கள் இதை பத்தியெல்லாம் பேச வேண்டி வரும். அசன் மௌலானா ஐயா அவர்கள் எனக்கு சொன்னார்கள், 5 நிமிஷத்தோட பேசி முடியும் போனோம். 5 நிமிஷம் எனக்கு காணும், ஆனால் பேசணும் அப்படின்னு வந்துட்டோம்னா ஆசையாக இருக்கும். என்ன காரணம்னா நல்லதை, அதை நான் சொன்ன இந்த நல்ல விஷயங்களை நல்ல இடத்துல சொல்லணும். இது நல்ல இடம். இங்கே பார்க்கும்பொழுது என்னுடைய பிள்ளைகள் போல் சின்ன வயது உள்ளவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இவர்கள் தான் நாளைக்கு சிந்தனையாளர்களாக வரப்போகின்றார்கள். இப்ப சிந்தனையை எடுத்து சிந்தனையாளர்களாக வருவார்கள். ஆனா தோங்கிதான் அக்கனை விட முடியும். ஆனால் சிந்தனையை பெற்று நீங்கள் சிந்தனையாளர்களாக வர வேண்டும்.
அப்ப நாங்கள் சிந்தனை பெற்றவர்கள் அல்ல, சிந்தனையை ஓரளவு தெரிந்தவர்கள். இப்படியான சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு நான் சிந்தனையை நாங்கள் கொடுப்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த சகோதரர், அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றியை சொல்ல வேண்டும். அப்ப எங்களுடைய ஆன்மீக பாதை செல்ல வேண்டும் என்றால் நபிசல் அவர்களுடைய குர்ஆனுடைய ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு துளிகளும் துளி மணிகள் அப்படின்னு சொல்லலாம். துளி என்பது வேற, மணி என்பது வேற, தங்கம் என்பது வேற, புடத்தங்கம் என்பது வேற. சும்மா கல்லுன்னு சொல்லுவோம், மாணிக்க கல்லு வேற. கல்லெல்லாம் மாணிக்கமாகாது, மாணிக்கம் எல்லாம் கல்லாகாது, ஆனா அது ஒரு கல். ஆனா மாணிக்கத்துக்கு பெருமை பெருமதி. அதே போல் குர்ஆன் என்று சொல்லும் பொழுது அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் படிக்கலாம். எங்களுக்கு நல்வழி வேணும், நல்ல வழியில போகணும். இப்ப நான் இங்க வரக்குள்ள கூட கொஞ்சம் யோசி யோசி கால் கூசிதான் வந்தேன், எப்படி போறது எதுவும். ஏன்னால் ஒரு இடத்துல இருந்து நாங்கள் புது இடத்துக்கும் போகும்பொழுது என்ன சொல்லுவாங்களோ, இது நாங்கள் சாப்பிட்ற விதம் வேற, இவங்க சாப்பிட்ற விதம் வேற, ரொம்ப பௌமியமாக ரொம்ப கவனமாக கையாண்ட. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, உங்களோடலாம் சேர்ந்து நானும் இதுக்குள்ள வந்து இருக்கிறேன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சூழல், வித்தியாசமான ஒரு சூழல். ஆகையால் நாங்கள் பெரியவர்கள் அல்ல, எதில் பெரியவர்கள் அல்ல, எத்தனாவற்றையும் கற்றவர்கள் அல்ல. கல்லாதது நிறையா இருக்கின்றது, தெரியாததெல்லாம் மறைந்து இருக்கின்றது. அந்த மறைந்ததை வெளிக்கொண்டு வருவதுதான் குர்ஆனுடைய வழிகாட்டலாகும். அந்த வழியில் நீங்கள் பின்பற்ற வேண்டும். குர்ஆனில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பின்பற்ற முடியாட்டி ஓரளவாவது நாங்கள் எடுக்க வேண்டும். எடுக்கும் பொழுது கல் மனமும் உருகக்கூடிய தன்மை வரும், இலக்க சிந்தனை வரும், நல்ல சிந்தனை வரும், மதிக்கக்கூடிய சிந்தனை வரும், நாங்கள் வாழக்கூடிய சிந்தனை வரும். நான் என்ற அகம்பாவம் இருக்காது, நான் என்ற எண்ணம் வராது. நான் இல்லை அப்படின்னு வந்தாச்சுன்னா நான் யார்? உடலை கொடுத்தது தாய் தந்தை, உயிரை கொடுத்தது யார்? என் உடலுக்கு வேணா என்னுடைய தந்தை பொறுப்பெடுக்கலாம், நான் தான் உடலை கொடுத்தேன். தாய் சொல்லலாம், நான் தானே அந்த உடலை பாதுகாத்தேன். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒன்று ஒன்று இருக்கும், உயிர். அது யார் கொடுத்த? அம்மாவும் கொடுக்கல, அப்பாவும் கொடுக்கல, இங்கிருந்தோ அந்த உயிர் வருவது. அதை கொடுத்தவர் ஒரு அல்லாவாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், இயேசுநாதராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் உயிருக்கு யாருக்குமே சொல்லவில்லை. அந்த உயிரை தூய்மைப்படுத்த வேண்டும். உயிர் தான் எங்களை வழி நடத்துகின்றது, உயிர் தான் கையாட்டுது, உயிர் தான் பேசுகின்றது. என்னுள்ள அந்த உயிர் இருக்கின்றது, உயிருக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. உயிரை நல்ல சந்தோஷமா வச்சிருந்தால் அது எங்களை சந்தோஷமாக தூக்கி செல்லுமா? நல்லா சிந்திக்கணும். இதுதான் சிந்தனை, சிந்தனை துளி. துளிகளை தான் நாங்கள் கொடுக்கலாம் ஒழிய பெருசா எங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன ஒரு கதை, மௌலவியை வந்து கோவிக்கப்படாது. ஒரு கல்விமான் அப்படின்னா எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, பண்டி வேறுவாங்க, எல்லாம் கற்றவர். அப்ப அவர் என்ன செய்கின்றார், இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போகணும், 10 நாள் பிரசங்கம். பிரசங்கம்னா விளங்குது இல்லை? இப்படியே அவர் போய்கிட்டு இருக்காரு. ஒரு 5 நாள் போனாச்சு, 6 நாள் பார்த்தா ஒரே மலை. மலையில இவர் இங்கிருந்து அங்கே போகும்பொழுது ஒரு வள்ளத்தில் போவார், போட், அதில் தான் போய் அங்கே இறங்குறது. மலையில் வெள்ளம் பெருகி போச்சு. அப்போ அந்த படகோட்டியில் போய் நிற்கிறார், நான் பெரிய பண்டிதர், என்னை கொண்டு அங்கே இறக்கணும், நேற்றுலாம் இறக்கினேன், இன்றைக்கு இருக்க. அவன் சொல்கிறான், ஐயா இன்றைக்கு நீங்கள் போனீங்கன்னா நடுப்பகத்தில் சுழியில் மாட்ட வேண்டி வரும், ஏன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து போக முடியாது, நீங்க இந்த 20 நாளைக்கு வெள்ளம் வத்தின பிறகு போகலாம். அப்ப அவர் சொல்றார், அவனுக்கு அந்த நான் என்ற எண்ணம் வந்து விட்டது. நான் யார் தெரியுமா அப்படின்னா, ஓ நல்லா தெரியுது, நீங்க டெய்லி வர்ற ஒரு பெரிய படிப்பாளி. உனக்கு குர்ஆன் தெரியுமா? நான் கேட்டது இல்லைன்னா. பகவத்கீதை தெரியுமா? பார்த்தது இல்லைன்னா. ராமாயணம் தெரியுமா? அதை நான் கண்டதே இல்லை. ஏஎல் ஓஎல் எல்லாம் தெரியுமா? தெரியாது. டிகிரி தெரியுமா? ஒன்றும் தெரியாதுண்ணா. எனக்கு ஓட்டத்தான் தெரியும்ண்ணா. இவ்வளவு நான் தெரிந்தவன், நான் சொல்ற நீ கூட்டிட்டு போ. சரி, யார்கிட்ட விதியை யாரும் கையில பிடிக்க முடியாது. சரின்னு போட்டில் ஏற்றி கொண்டு போறேன். நடுவழி வந்துருச்சு, அவன் சொன்ன மாதிரி சுழி சுத்தது உங்கிடுச்சு. இப்ப இவன் கேட்கிறான் அவன்கிட்ட, ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரியும் சொன்னீங்க, பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நீங்க தெரியுமான்னு கேட்டான்.
நிறைய நீ விஷயம் படிச்சவங்க இன்னும் தெரிஞ்சு தான் இருக்கணும். அப்ப நீங்க தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. இப்ப நான் நீந்தி போக போறேன், இவ்வளவு அது தெரியும், இது தெரியுமா, இது தெரியுமா, இது தெரியுமா, சாதாரணமா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம போச்சு. நீங்கிறது சின்ன விஷயம், நீ பெரிய விஷயம் எல்லாம் சொன்னீங்க, உனக்கு எல்லாம் தெரியாது, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு இல்ல, நான் இப்ப உயிரை காப்பாத்த போறேன், நீ உயிருக்கு கொடுக்க போற அப்படின்னு நீந்தி போயிட்டான். அது தண்ணிக்குள்ள போய் அவர் போயிட்டார், படிச்சதெல்லாம் போச்சு, அவர் எண்ணமும் போச்சு. இதுதான் முக்கியம். நாங்கள் எந்த பெரிய கல்விமானா இருந்தாலும் சரி, பெரிய பணிப்பாளியாக இருந்தாலும் சரி, பொறுமை, நிதானம், நான் என்ற எண்ணம் வரப்படாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களோட பாசம் எனக்கு தெரியாது, அப்ப எனக்கு எப்படி தெரியும், எல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சதே உங்களுக்கு பகிர்றோம், நீங்கள் எங்களோட சேர்ந்து புரியாது. அதனாலதான் நாங்க இங்க வந்தோம். நான் பெரிய ஒரு ஆச்சாரியார், நான் பெரிய குருக்கள், நான் சுத்தமானவன் அப்படின்னா இங்க நான் வந்திருக்க முடியாது. நான் அப்படிலாம் இல்லை, நானும் சுவாச்சாரியார், எனக்கு எல்லா மக்களோடையும் சேர்ந்திருக்க வேண்டும், எல்லோருடைய எண்ணங்களை பகிர வேண்டும், எல்லாருடைய துக்கத்தை பகிர வேண்டும், அவருடைய வழிமுறை நடைமுறைகளை நான் பார்க்க வேண்டும், அப்பதான் நாலு இடத்துல போய் சொல்லலாம். ஆகையால் நிறைந்த தூய்மையான மண்டபம். உண்மையா ஆரம்பத்துல மௌலவி அவர்கள் சொன்னார், 2 நிமிஷம் நீங்க பேசினா போதும், ஏன்னா அவர் போகணும் பிரதமர் ஐயா. இப்ப எனக்கு ஒரு சான்ஸ் என்னன்னா, அவர் 2 நிமிஷம் சொல்ல மாட்டார், 5 நிமிஷம் கூட்டி விட்டார். அப்ப என்ன காரணம் என்ன, எனக்கு சந்தோஷம், 2 நிமிஷத்தை விட இந்த நிமிஷம் தான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா உங்கள்ட்ட எல்லாருக்கும் நல்லதை சொல்லணும், நீங்க நல்லா வாழணும், என்னுடைய பிள்ளைகள் எப்படியோ அதையும் நீங்கள் இருக்கணும், உலகத்துக்கு கல்விமானாக இருக்கணும், நல்ல சிந்தனையை நீங்கள் பெற வேண்டும், அதற்கு உங்களுடைய மார்க்கத்தில் இன்றைக்கு நல்ல ஒரு பொன்னான நாள், ஏதாவது ஒரு தலைமை செய்வதென்றால் உன்னை வைத்து தான் செய்வோம். நபிகளுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வருகின்றது, அவரை நினைவு கூறுகின்றோம். ஏன் இன்றும் எங்களுடைய சிந்தனையில் அவர் இருக்க வேண்டும், இருந்தால்தான் குரான் இருக்கும். அவர் என்னைக்காடி குரான் கூறுவோம், அவர் குரானை நாங்கள் எடுக்க வேண்டும் என்றால் அவரை நினைத்து நினைத்து நாங்கள் போற்ற வேண்டும், நாங்களும் போற்ற வேண்டும், நீங்களும் போற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதுவரை நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்த அனைத்து செல்வங்களுக்கும், சகோதரர்களுக்கும், பெரியார்களுக்கும், மேலையில் விட்டிருக்கக்கூடிய சமய பெரியார்களுக்கும் என் இதயங்கள் இந்த நல்ல ஆசையையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏதாவது ஒரு சொல்லில் மேல் கீழ் ஓட்டமாக பிள்ளைகள் இருந்தாலும் பெருமனதோடு நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு தந்த சகோதரன் அசன் மௌலானா ஐயா அவர்களுக்கும் மிக மிக நல் வாழ்த்துக்களையும் ஆசையும் தெரிவித்து உங்களுடைய மார்க்கம் சிறப்படைய வேண்டும், நபிகளுடைய பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டும் அனைவருக்கும் உங்களுடைய மொழியில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி.